உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நாகரீக வளர்ச்சியினாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியினாலும் உணவுகளை ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து சாப்பிடுவது தற்போது வழக்கமாகி வருகிறது. வீட்டிற்குள்ளாரையே உட்கார்ந்து கொண்டு தேவையானது என்னவோ அதை போனில் ஆர்டர் செய்து சாப்பிடுவது சென்னை மற்றும் பெங்களூரு போன்ற பெருநகரங்களில் தற்போது பழகி வருகிறது. அந்த வகையில் ஆன்லைனில் வாடிக்கையாளர்களை கவரும் வண்ணம் ஆன்லைன் நிறுவனங்கள் அவ்வப்போது சலுகைகள் மற்றும் காம்போ பேக்குகளை வழங்குகின்றனர். அவற்றில் ஒரு சிலதாக ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்கள் அமைந்திருக்கிறது. ஆன்லைன் வர்த்தகம் என்னதான் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் அவ்வப்போது புகார்களும் வந்த வண்ணம்தான் இருக்கிறது. இந்த சமயத்தில் சமீபத்தில் பெங்களூருவைச் சேர்ந்த பார்கவ் ராஜன் என்பவர் உணவை ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்திருக்கிறார். பார்கவ் ராஜன் தான் வசிக்கும் இடத்திலிருந்து அருகாமையில் உள்ள நிறுவனத்தில் உணவுகளை ஆர்டர் செய்திருக்கிறார். ஆனால் அதே பெயரில் ராஜஸ்தானில் ஒரு ஹோட்டலும் இயங்கி வந்துள்ளது. பார்கவ் ராஜன் ஆர்டர் செய்தது ராஜஸ்தான் ஹோட்டலில் பதிவாகி உள்ளது. இதை பார்த்தவுடன் ராஜஸ்தான் ஹோட்டல்காரர் திகைப்புக்குள்ளாகி உள்ளார். இதில் மேலும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அந்த உணவு ஆர்டரை பிரபாகரன் என்ற நபர் பிக்கப் செய்துவிட்டார் என்றும், டெலிவரி செய்ய ராஜஸ்தானிலிருந்து கிளம்பி விட்டதாகவும், 12 நிமிடங்களில் அந்த சுவையான உணவு உங்களுக்கு டெலிவரி செய்யப்படும் என்று ஸ்விக்கி ஆப்பில் காட்டியுள்ளது. இதை கண்டு ஷாக்காகிய ராஜன் இந்த சம்பவம் குறித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பின்பு ஸ்விக்கி நிறுவனம் இதற்கான விளக்கத்தை அளித்து இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்காது என்று தற்போது தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவத்தை தற்போது சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் அனைவரும் மீம்ஸ் மூலமாக கலாய்த்து வருகின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.